முதல் வணக்கம் நேயர்களுக்கு இனிமை மிகுந்த காலை வணக்கம். பொதுவாக இந்த வாயில் தான் நிறையா கதை சொல்கிறோம், ஆனால் அந்த வாயே நிறையா கதை சொல்லும் தெரியுங்களா? ஏன்னா அந்த 32 பற்களுக்கும் ஒரு தடவை நாக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஏன்னா எவ்வளோ ஒரு கடுமையான கரகரப்பாக உள்ளதையும் திண்மையாக உள்ளதையும் மென்மையாக கடித்து கொடுக்கறது இந்த பற்கள் நாக்குக்கு. நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து அந்த பற்கள் தான் உதவி செய்யுது. ஆனால் இன்றைக்கி நன்றி சொல்லணும்னு சொல்லி எல்லா பற்களையும் ஒன்றா கூப்பிட்டு ஒரு மாநாடு மாதிரி இந்த நாக்கு நின்று பேசியிருக்கு. எல்லாருக்கும் நன்றி. எவ்வளோ சூழல்லையும் நீங்கள் எதையும் சுவையை அனுபவிக்க மாட்டேங்கிறீங்க. எல்லா சுவையும் எனக்கு தர்றதுக்காக உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு உணவை கரைச்சி கொடுக்குறீங்க, அரைச்சி கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த நாக்கு 32 பற்கள்கிட்டையும் கேட்டது. அது பற்களில் என்ன சொல்லி தெரியுமா? நீ ஒன்று எங்களுக்கு உதவி செய்ய வேணாம், நன்றி சொல்ல வேணாம், ஒரே ஒரு விஷயத்து மட்டும் செய். என்னது? எவனி ரோட்டில் போகிறவனா அவன் போகிறான் இவன் போகிறான்னு திட்டாத. அவன் ஒன்றையை விட்டுவிட்டு அடித்து பல்லப்புறம் கழட்டி போகிறேன்னு எங்களை தான் திட்டிட்டு போகிறேன். அது ஒன்று மட்டும் ஜேதம்மா அப்படின்னு சொல்லி பற்கள்லாம் சொல்லிச்சுருந்து ஒரு வேடிக்கையாக ஒரு சம்பவம் சொல்கிற உண்டு. அதனால் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ரொம்ப காலமாக நல்ல உபதேசங்களை வழங்கி வரக்கூடிய ஒரு குரு, அவர் ரொம்ப நிறைவு காலம், 95 வயசை தாண்டிடுச்சு, படுத்திருக்காரு. இன்னும் ஒரு மணி நேரத்துலேயே 2 மணி நேரத்துலேயே உயிர் பிரிய போகுது. இந்த சீடர்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. குருவே, ரொம்ப காலம் எங்களுக்கு உபதேசம் பண்ணீங்க, நல்ல சிந்தனைகளை சொன்னீங்க, இப்போ இன்றைக்கி நிறைவு காலம், இப்போயும் எங்களுக்கு நிறைவாக ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லிட்டு போங்கண்டு இந்த சீடர்கள்லாம் சுற்றி நின்று அந்த குருநாட்டை கேட்குறாங்க. அப்படியே படுத்திருக்கார், அவருக்கு வாய் அப்படி திறந்த பகுதியிலே இருக்குது. அப்படியே கொஞ்சமாக நாவு அடங்கும்னு சொல்ல முடியாது, அப்படியே அடங்கி உயிர் பிரிஞ்சிருது. எதுவும் கருத்துக்கள் சிந்தனைகள் சொல்லாமலே இறந்துட்டார். ஆனாலும் வாய் திறந்த பகுதியிலே இருக்கிறதப்ப ஒரு பொருளை சொல்லிட்டு தான் போயிருக்கார். ஏன்னா 32 பற்களும் இல்லை அந்த குருவுக்கு, நாக்கு மட்டும் அப்படி ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ சீடர்கள்லாம் யோசிக்கிறாங்க, இப்போயும் குரு நம்மளுக்கு நல்லதை உணர்த்திட்டு போயிருக்கார். பார்த்தியா, 32 பற்களும் இல்லை, வன்மையானது கடினமானது இல்லை, இந்த நாக்கு மட்டும் இத்தனை ஆயுள் காலம் தாண்டி அப்படியே இருக்கு. பார்த்தீங்களா, இதையும் சொல்கிறார். உலகத்தில் நிரந்தரமானது எதுன்னு கேட்டால், எதெல்லாம் மென்மையாக இருக்கோ, ரொம்ப சாஃப்டாக இருக்கோ, பணிவாக இருக்கோ, அதுதான் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும், ரொம்ப காலத்துக்கு உயிரோடு இருக்கும்ன்றிருக்கு இந்த கதை. அது மாதிரி நம்மளும் மென்மையான வார்த்தையில் பேசி எல்லாத்தையும் சாப்பிட்டா அன்பாக இருந்தால் ரொம்ப காலத்துக்கு இருக்கலாம்ன்றது தான் இந்த நாக்கு சொல்கிற பாடம். இனிய வார்த்தை இரும்பு கதையும் திறந்து விடும். அதாவது எல்லை கொட்டினா கூட எல்லாம் சொல்ல கொட்டினா அல்ல முடியாது, பக்குவமாக பேசணும். அதனால தான் இந்த உறுப்புகளை வச்சு இவ்வளோ விஷயம் சொல்கிறது. பாருங்களேன், இந்த கை கூட பாருங்களேன், இந்த கை என்ன செஞ்சு சுண்டு ஒரு பெருமையாக பேச்சு. எப்பயுமே சாமி முடும்போது நான் தான் முதலாக நிற்கிறேன், அப்போ நான் தான் பெருசு உங்கள் 4 பேரை விட. உடனே இந்த விரல், எவ்வளோ வரி தங்கத்தை என் விரலில் தான் போடுவாங்க, நான் தான் பெரிய ஆள், எல்லாம் நின்று பாருங்கடா, நான் தான்டா உங்களோட உயரம். நடுவில் உள்ள விரல், உடனே இந்த ஆள் காட்டி வரல, எவ்வளோ ஒரு இடத்துக்கும் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வழி சொல்கிறதே நான் தாண்டா, அந்த போகிறேன் பாருன்னு சொல்லி நான் தாண்ட பெருசு. கட்ட வரல, உங்கள் 4 பேர்கிட்ட இருக்க வலிமை என்கிட்ட ஒரு ஆள்கிட்ட இருக்கடா, நான் தாண்ட பெருசு. 5 பேருக்கும் இடையில சண்டை, அதெல்லாம் சொல்லும்ல, 4 விரலும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஆனால் ஒரு விஷயம் வரும்போது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம 4 பேரும் 5 பேரும் ஒன்றா சேர்ந்தா தாண்டா, அதில் ஒற்றுமை மாதிரி ஒரு வலிமையான விஷயம் எதுவும் கிடையாது. இந்த டீம் ஒர்க் ரொம்ப அழகான விஷயம். எப்பவுமே சேர்ந்து பணியாற்றுவோம், நிறைய நண்பர்களை சேர்த்து கொள்வோம், அதுதான் ரொம்ப நிரந்தரமானது, அன்பானது. நண்பர்களை பெருக்கிக் கொள்வோம் மாதிரி நம்மளுக்கு மன நிம்மதி தரக்கூடிய விஷயம் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. ஆக வாய் மூலம் கதை சொல்கிறோம். இன்றைக்கி வாயே இவ்வளோ கதை சொல்லியிருக்கு அப்படின்றது தான் உணர்த்திருக்கு இந்த கதை. மீண்டும் நாளை சந்திப்போம்.